வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது அந்த பருவமழை தொடங்கியதிலிருந்து பொங்கல் வரை அதாவது ஜனவரி இறுதி வரை மழை எப்படி இருக்கும் எங்கே ஜனவரி இறுதி வரை பொங்கலுக்கு எங்கே மழை தமிழகத்தில் வெவ்வேறு அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் வானிலை அறிக்கை மாறுபடும் கூர்ந்து உங்களுக்கு எப்பொழுது எப்பொழுதெல்லாம் மழை என்பதை விளக்கமாக கூர்ந்தறிந்து ஷார்ப்பாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை பதிவு அப்டேட் இன்றைக்கு அக்டோபர் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி தமிழகத்தில் வடகிழக்கு காற்று அதாவது நேற்றே மழையெல்லாம் அதாவது டெல்டா மழை தென் மாவட்டத்துக்கு போகிறது கடலூர் மழை கோயம்புத்தூர் போகிறது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது அப்போ வடகிழக்கு காற்று நுழைந்ததன் காரணமாகத்தான் இப்படி மழை பொடிவானது தெற்கு நோக்கி நகர்கிறது மேகமும் மெல்ல ஆங்காங்கே லேசாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தவிர ஒரு வலுவான எல்லா நிறைய மேகங்கள் வலுவான ஒரு காற்று இல்லை இன்னும் தொடங்கலை இதற்கு காரணம் என்னென்னா அந்தமான் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வும் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் ஒன்றிணைந்து சுடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு தமிழகத்தில் வந்து ஏறி இருக்கும் வடகிழக்கு காற்றை கொண்டு வரவில்லை இருக்கும் அந்த சுழற்சியோட செட்டிங் சரியாக அமையலை ஆனால் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி அது சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் தீவிரம் அடைந்து அப்புறம் போயிடலாம் மாறுன்னா வடக்கோக்கி போகும் ஆனால் அங்கே இருந்தபடியே நேராக வடக்கு நோக்கி போனால் அது எங்கே போகும் மியான்மருக்கு தான் போகும் ஆந்திரக்கரையை ஒட்டி வந்து தான் அப்புறம் போகும் நெருங்கி வந்து அப்போ நெருங்கி வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த வெளிச்சுற்று வந்து வடகிழக்கு காற்றை தமிழகத்திற்குள் கொண்டு வரும் நாளை இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்திற்குள்ள காலை அதிகாலையில் காலை மதியத்துக்குள் வடகிழக்கு காற்று வலுவாக தொடங்குவதற்கு சாதக சூழல் தென்படுகிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தை விட்டு விலகும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆக அது விலகினாலே இது தொடங்கினோம் ஆக அது தொடக்கம் நாளையாக இருக்கும் அறிவிப்பு நாளைய மறுதினமாக இருக்கும் இந் முறைப்படி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நாளை மறுதினம் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதியில் தொடங்கும்னே இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று நாளை இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ரெண்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு நாளைக்குள்ளேற ஒரு நாளில் தொடங்கும் அடுத்த நாள் அறிவிப்பு வந்துடும் ஆக இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இப்போது இது தொடங்கினாலும் தொடர்ந்து நீடிக்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேப்பு கொடுக்கும் இந்த பருவமழையானது தொடங்கி புயல் என்ன செய்யும் வடக்கு நோக்கி போக போகிற காரணத்தினால காற்று அதோட போய் திசை மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு காற்று தென்மேற்கு பருவ காற்று போல் இந்த அரபிக்கடல் காற்று தமிழகத்தில் நுழையும் எப்பொழுதுமே எங்கே புயல் இருந்தாலும் சரி அது சுற்றுவட்டார காற்றெல்லாம் அதோட மையத்துக்கு வரும் ஆண்டி கிளாக் வாய்ஸ் சுடுறதுக்காக வந்து அதோடைய வந்து சுடலும் அது எங்கே இருந்தாலும் தீவிரத்தை பொறுத்து பெரிய பெரிய சூப்பர் சைக்கிள் ஒன்றா உருவானதுன்னு வச்சிங்களேன் உலக காற்றே வரும் அது எங்கேருந்தோ இருந்தோ அது வந்து அதாவது நம்ம நான் ஒடிசா சூப்பர் சைக்ளோன் பார்த்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற காற்றெல்லாம் அப்படியே வந்து குவிந்தது அப்படியே வந்து அது சுடலை வரும் அதுப்படித்தான் அரபிக்கடல் காற்று அதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி அதாவது இந்த இது நிகழ்வானது தீவிரமடைந்து புயலாக மாறும் நாள் இருபத்தி நான்காம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை மருதினோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புயலாக மாறும் புயலாக மாறி வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக்கடல் காற்று வலுவாக ஈர்க்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து வங்கக்கடல்ல அந்தமான் பகுதியை நோக்கி போய் சுழல்றதுக்கு போகும் சுடுறதுக்கு போகும் இதனால வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள்ல மட்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாந்தேதியும் மழை இருக்கும் இருபத்தஞ்சாந்தேதி தேதி கன்னியாகுமரி மட்டும் இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு மேற்கு காற்று வரும் அரபிக்கடல் காற்று வரும் இதே காற்று வங்கக்கடல் புரிஞ்சுனா கிழக்கு காற்றை வ வங்கக்கடல் ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது என்று சொல்வோம் கிழக்கு காற்றை பயணிக்கிறது வங்கக்கடல் காற்றை ஈர்க்கிறது இதெல்லாம் படிச்சிருப்போம் இப்போது அரபிக்கடல் காற்றை ஈர்க்க இருக்கிறது எப்போது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தைந்தாம் தேதி அதன் காரணமாகத்தான் தென் மாவட்டங்களில் தீபாவளி அன்று கூட லேசாக ஆங்காங்கே நாள் முழுவதும் எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்காது அப்பப்போ அப்பப்போ ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு வெப்பச்சல மழை போல் ஒரு வெப்பத்திற்கு வெப்பநிலை உயர்ந்த பிறகு வெயில் எடுத்த பிறகு வெயிலுக்கு பின் மாலை இரவு நள்ளிரவில் அந்த மழை வரும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அது டெல்டா தெற்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் கந்தரு இருக்காது புதுக்கோட்டை தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதி கடலோரப் பகுதி அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம் திண்டுக்கலுக்கு தெற்கே இப்படியே கொடைக்கானல் மழைப்பகுதி தேனியிலேருந்து அப்படியே இப்போ இவ்வளவு அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம் கேரள எல்லை ஓரம் மற்றும் அப்படியே பாலக்காட்டுக்கானவைட்ட தெற்கு பகுதின்னு வச்சுக்கலாம் அப்படி அதில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருக்கும் அது வந்து அரபி வர அவங்க காற்று இங்கே வரும் ஆக பருவமழையானது தொடங்கி அரபிக்கடல் காற்று இங்கே வர தென் மாவட்டங்களில் மட்டும் மழை பொடியும் அதுக்கு முன்னாடி வடகிழக்கு காற்று வந்து மழை பொழிந்துட்டு பிறகு தென் மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுக்கும் பிறகு அது போய் அந்த சுழற்சி செயலிழந்த பிறகு காற்று கலைந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தஞ்சி தான் கரையே கிடக்குது இருபத்தி ஆறாம் தேதி வடகிழக்கு மாநிலங்கள் போய் முற்றிலுமாக செயலிழக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகலில் மீண்டும் காற்று தமிழகம் நோக்கி வடகிழக்கு காற்றாக திரும்பிடும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தமிழகத்துக்குள்ள மெல்ல வடகிழக்கு காற்று நுழையும் மறுபடியும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக கரையை ஒட்டியே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது சற்று அப்பால் அந்தமான் பகுதியில் கிடையாது அதுதான் சொல்கிறேன் தமிழகத்திற்கும் அந்தமானுக்கு இடைப்பட்டு இடைப்பட்ட பகுதியில் சற்று தமிழகத்திற்கு நெருக்கமான பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது அந்த காற்று சுழற்சியின் காரணமாக இருபத்தி எட்டாம் தேதி மழை பொழிவு தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மழை பொழிவு அதில் கூடுதல் மழை என்பது வடகடலோர மாவட்டங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு இருக்கும் அதில் கூடுதல் மழை என்பது வடகடலோர மாவட்டங்கள் அப்படியே முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் பொழிவு கொடுக்கும் வரக்கூடிய நிகழ்வால் புரியுதுங்களா வரக்கூடிய நிகழ்வால் முப்பத்தி தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் மு அதாவது முழுமையாக கேட்டவங்களுக்கு தான் இது புரியும் தேதி வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கணும் நகர்த்தி நகர்த்தி பறக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா ஐயோ இன்னும் வேறு வேணால் முப்பத்தி தேதி வரைக்குமா அப்போ இடைவெளி இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் ஆயிருந்துருவாங்க எல்லோரும் சொல்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு பழக்கத்தை இப்போ கேட்குறவங்களே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு உங்களுக்காக செலவு பண்ணுங்க உட்கார்ந்து கேட்க வேண்டாம் பாத்ரூமில் வைங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது கேட்டுருக்கலாம் சாப்பிடும்போது கூட இருக்கலாம் கார் பயணத்தின் பொழுது கேட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம இதுக்காக உட்கார்ந்துருந்து அமர்ந்துருந்து கூட கேட்க வேண்டியில்லை ஆகவே தயவுசெய்து இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கள் முழுமையாக கேளுங்கள் ஆகவே இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வடகிழக்கு காற்று தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி தீவிரமடைந்து இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்னுல தமிழகம் முழுவதும் மழை அதிக மழை வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் புரியுதுங்களா அடுத்த நிகழ்வு அது அந்தமான் தெற்கு பகுதியிலேருந்து இருந்து வரும் காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகி அங்கேருந்து அதாவது முதல் நிகழ்வு காற்று சுழற்சி காற்ற நிலை தமிழக கரையை ஒட்டி உருவாகி இங்கே நிற்கும் அடுத்த தெற்கு பகுதியில் உருவாகும் தெற்கு பகுதியில் உருவாகி அதாவது அது உருவாகிறனால ஒன்றாம் தேதி வச்சுங்க நவம்பர் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பதுலேயே உருவானாலும் நவம்பர் ஒன்று தான் காற்றழுத்த தாழ்வு நிலையா மாறி தாழ்வு பகுதியாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில் ஆகி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கில் அது வடகடலோரத்திற்கு வந்துடும் ஆறாம் தேதி நல்ல நெருங்கி வரும் வர 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 மழைப்பொழிவு கூடிக்கொண்டே இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிகழ்வால் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம் காற்று சுழற்சினால் புதிய நிகழ்வு அது வரும் வர 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 இந்த காற்று சுழற்சி அது கூட எடுத்துக்கும் எடுத்துட்டு ரெண்டு தீவிரம் அடைந்து காற்றழுத்த மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக தமிழக ஆந்திர எல்லையோரப் பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நவம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு அது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது எப்படியும் கரையை நாள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாலாம் தேதி தேதிக்கு மேலே கண்டிப்பாக வடகடலோரத்தில் ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் சென்னை ஒட்டி அங்கே போகும் அப்படி போகும்பொழுதே மழையை கொடுத்துட்டு தான் போகும் காற்று சுழற்சி த எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் காற்று சுழற்சி அதோட இடைஞ்சி போகும்பொழுது மழை பிடிப்பு கொடுக்கும் சுழற்சி அப்படி வரும் சுழன்று வரும் பொழுது ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் ஆனால் அதிக மழை அப்பொழுதும் அதாவது இந்த மாத இறுதி நிகழும் வடகடலோர மாவட்டம் அதிக மழை அடுத்து நவம்பர் முதல் வாரத்திலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அது செயலில் இருந்து மழை பொழிவு கொடுத்துக்கொண்டே இருக்கும் பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆகையினால் நவம்பர் முதல் பத்து பன்னெண்டு நாளைக்கும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட திரு உள்ளே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வரைக்கும் திருவண்ணாமலை வரைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது அப்படி திருப்பதி வரைக்கும் தெற்கு வரைக்கும் ஆந்திர பகுதி திருப்பதி கடப்பா எல்லாமே நல்ல மழை பொழிவு கொடுக்கும் ஆகவே நவம்பர் பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு நிகழ்வு புரியுதுங்களா அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வுன்னு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க காற்று சுழற்சிகள் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாடு நன்கமைந்த காற்றழுத்த தாடு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று ஏதோ ஒரு அமைப்பு தமிழகம் அருகே இருந்து கொண்டே இருக்கும் மழைக்கு இடைவெளியே இருக்காது கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இந்த மத்திய தமிழகம் வரும் மத்திய தமிழகத்தை ஒட்டி வரும் இல்லைன்னா இலங்கையை ஒட்டி வரும் இலங்கையை ஒட்டி மத்திய தமிழகத்தை ஒட்டி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் தென்னிந்தியாவிற்கே தென்னிந்தியாவிற்கே குறிப்பாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி இலங்கை இது எல்லாமே அந்த நவம்பர் மாதம் பத்துலேருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்குமே வச்சுக்கலாம் டிசம்பர் இருபத்தி நாலு கிறிஸ்மஸ் வரைக்குமே ஆக நவம்பர் மாதம் பன்னெண்டு தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நிகழ்வுகள் அதிகம் புயல் ஒன்று பெருசாக பாதிக்கும் காற்று பாதிப்பு எதுவும் தெரியல அந்த காலத்தில் மத்திய தமிழகத்திற்கு ஆனால் ஏன்னா இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைக்கும் ஆனால் இருந்த போதிலும் நீரோட்டங்கள் வந்து ரைஸ் பண்ணால் கூட இருபத்தொம்போதுங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் முப்பதுலாம் எது இட்டுறதுக்கு வாய்ப்பு தெரியல இருபத்தொன்பது என்பது கொண்டே இருக்கும் இந்த இருபத்தொன்பதுங்கிற நீடித்துக்கிட்டு தொ அதாவது முப்பதுங்கிறது இப்போ வடகடலோ வட அதாவது ஒடிசா கடலோரம் தான் முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது தமிழகத்தை ஒட்டி இருபத்தொம்பது முப்பது ஒரு சில இடங்களில் இருக்குது அவ்வளோ தான் இருபத்தொம்பது தான் பெரும்பாலும் அது சராசரி இருபத்தொம்பது இந்த டெம்பரேச்சர் வச்சு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாய்ப்பு வாய்ப்பில்லை இருந்தாலும் மண்டலத்திற்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் சாதாரண சிறு புயலுக்கும் வாய்ப்பு இருக்குது அது காற்று சதத்தை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்தாத மழை பொழிவை அதிகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்கும் இது எப்போது நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் வரைக்கும் நிறைய நிகழ்வு இருக்குது நிறைய நிகழ்வு இருக்குது நிறைய மழை பொழிவு இருக்குது இந்த ஆண்டு கண்டிப்பாக வெயிலும் மழையும் லைட்டான வெயில் மழை கனமழை என்று மாறி மாறி இருந்திருக்கும் இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த வருஷம் தான் உங்கள் வீட்டை சுற்றி பாசி பிடிக்க போகுது எப்பொழுதுமே காய்ந்துடும் வெயில் அடிக்கும் பாசி பிடிக்காது ஆனால் இப்போது பா ஈரம் இருந்து கொண்டே இருக்கும் லேசான ஈரம் இருக்கும் அப்பப்பொழுது அவ்வப்பொழுது வெளிச்சம் காட்டும் அவ்வப்பொழுது கனமழை வரும் அவ்வப்பொழுது லேசான மழை அப்படியே மாறி மாறி மழை வானிலை இருந்து கொண்டிருக்கும் வெளிச்சமும் இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக ரெண்டு மூன்று நாட்கோ அல்லது ஒரு நா ஒரு நா ஒரு முழு நாள் இடைவெளி என்பது இருக்காது புரியுதுங்களா வெயில் வரும் பிறகு மாலையில் மழை வந்துடும் அல்ல மழை இருக்கும் பிறகு வெயில் வரும் பிறகு இப்படி இருந்து கொண்டே இருக்கும் நிறைய மழைக்கான வாய்ப்பு தான் அதிக கனமழை நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது தீவிரமாக பொழுது அதிக மழை கொடுக்கும் தொலைவில் இருக்கும்போது குறைவான மழை பொழிவு கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த நாளில் சராசரிக்கு கூடுதல் மழை சராசரிக்கு கூடுதல் மழைன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சராசரி இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை இருக்கும் குறைவான சராசரி கொஞ்சம் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உங்கள் மனசு நினச்சி பாருங்க உங்கள் மாவட்டத்தில் பத்து ஆண்டில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கோ அந்த மழைப்பொழிவு சராசரி பத்து ஏன்னா தனித்தனியாக வாசிக்கிறதா முடியும் அது ரொம்ப லேட்டாகும் பத்து ஆண்டு மழை பொழிவையும் கூட்டி வரக்கூடிய சராசரி மழைப்பொழிவில் அதை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் புரியுதுங்களா சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் எல்லா மாவட்டத்துக்குமே எல்லா மாவட்டத்துக்கும் இதில் கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கண்டிப்பாக சராசரிக்கு மிகுகுதி மிகுதி சராசரிக்கு மிகுதி பெரிய அளவில் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு இடையூறு கொடுக்கும் பாதிப்புகள் அதாவது தாழ்வான பகுதிகள் நேரடியேங்கிற பாதிப்புலாம் இருக்கும் நம்ம கால்வாயெல்லாம் நம்ம இருப்போம் இருக்கிற இடமே நம்ம பயிர் செஞ்சிருக்கிற இடமே தாழ்வான பகுதியாக தான் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கோம் பருவமழையே தொடங்கலை கிருஷ்ணகிரியில் வெள்ளம் திருப்பதி தருமபுரியில் அங்கே வெள்ளம் ஈரோட்டில் வெள்ளம் மதுரையில் திடீர் மழை இன்றைக்கு மதியம் வியாபாரிகளுக்கு வெள்ளம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இது சாதாரண நாளில் எப்படின்னா பருவமழை தொடங்கிட்டால் கேட்க வேணும் அது மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜ டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்மஸில் வேணால் குறைவாக இருக்கலாமே தான் எப்போதுமே இந்த கிறிஸ்மஸில் பெரிய பாதிப்பு கொடுத்ததில்லை ஆனால் அதுக்கு பிறகு மழைப்பொழிவு இருக்கும் அந்த நேரத்தில் அடுத்த நிகழ்வு மாத இறுதி நாட்களில் தான் எப்பொழுதும் வந்து இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தேதிகளில் இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்து அது இந்த நியூ இயரை ஒட்டி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் வலுவான நிகழ்வு வந்து நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் அது தென் மாவட்டங்களுக்கு தான் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு அந்த கிறிஸ்மஸுக்கு பின் வரக்கூடியதும் அந்த பொங்கலுக்கு வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு மன்னார் விளைகுடாக்களை வந்துவிட்டால் அது அது மாத கடைசியில் வர்றது மன்னார் விளையாடாக்களை வந்து சென்னைக்கு லைட்டாக இட்டும் சென்னைக்கு மழை கிடைக்கும் ஆகவே பெரும்பாலும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு உள்ள மழை பொடிவு வந்து தேதி டிசம்பர் வரைக்கும் சென்னை நிறைய மழை பொழிவு இருக்குது பதினஞ்சு டிசம்பர்லேருந்து இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் வட மாவட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் மழை இருக்குது டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து கண்டிப்பாக அனைத்து கிருஷ்ணகிரி பெங்களூர் என்ற வரைக்கும் வந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகும் மழை இருக்கும் அவ்வப்பொழுது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த டிசம்பர் இறுதி மழை ஜனவரி மாத முதல் வார மழை பொங்கலுக்கு முன் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மழை மழையெல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் இலங்கைக்கு டிசம்பர் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்கும் மாலத்தீவு பகுதியை நோக்கி அதாவது நெல்நடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கூடிய நிகழ்வு காரணமாக இலங்கையில் மழை இருக்கும் தமிழகத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூரல் சாரல் மழை பொங்கலுக்கு பிறகும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பொங்கலுக்கு பிறகும் தூரல் சாரல் மழை இந்த ஜனவரி பதினேழு ஜனவரி பதினெட்டு இப்படிப்பட்ட நேர நாட்களில் மழைப்பொழிவு தூரல் சரல் மழையெல்லாம் இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு தீவிர மழை என்பது கிறிஸ்மஸ் வரைக்கும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இடைவெளினா அந்த டிசம்பரில் தான் கொஞ்சம் பின்பகுதியில் தான் கொஞ்சம் இடைவெளி தெரியுது ஆனால் டிசம்பர் பதி இருபத்தி நாலு வரைக்கும் இடைவெளி என்பது ரொம்ப ரேர் என்பதே தெரியப்படுத்த விரும்புகிறேன் இடைவெளி இருந்தால் கூட நாள் முழுவதும் இடைவெளி கொடுக்காது வெயில் வந்தால் கூட நாள் முழுவதும் வெயில் அடிக்காது அரை நாள் வெளிச்சா கூட பிற்பகலில் மழை வந்துடும் அப்படித்தான் மழை பொழிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிறைய மழை இருக்கிறது நம்பிக்கூட நிற்போம் நன்றி இதுலேயும் சந்தேகம் ஏற்பட்டால் அடுத்த அறிக்கையில் தான் உங்களுக்கு பதிவு செய்யணும் நன்றி